பெரியம்மா ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் வந்தாள். வாழைப்பழச் சீப்பை கண்டதும் பிள்ளைகள் எல்லோரும் பெரியம்மாவை சூழ்ந்து கொண்டார்கள். பெரியம்மா சீப்பிலிருந்த வாழைப்பழங்களை பிய்த்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தாள். அந்த பிள்ளைகளில் மூத்த பிள்ளையிடத்தில் பெரியம்மாவுக்கு பிரியம் அதிகம். அதனால் அவனுக்கு அதிகமாக பழங்கள் கொடுக்க நினைத்தாள். ஆனால் மற்றவர்களை வைத்து கொண்டு எப்படி கொடுப்பது? அவர்களும் அதிகமாக கேட்பார்களே. பெரியம்மா அறைக்குள்ளே மீதமிருந்த பழங்களை கொண்டு போய் வைத்தாள். வைத்துவிட்டு வந்து பெரிய பையனிடம், அறைக்குள்ளே இருக்கும் பழங்களெல்லாம் உனக்குத்தான், அப்புறமாக யாருக்கும் தெரியாமல் எடுத்து தின்றுவிடு என்று சைகை மூலம் அறிவித்தாள். ஆனால் பாவம், அந்த பையனுக்கு அவளது சைகையின் அர்த்தம் தெரியவில்லை. அவனுக்குத்தான் தெரியவில்லையே தவிர அங்கே நின்ற சின்ன பையன் சுப்புரத்தினத்திற்கு நன்றாக தெரிந்துவிட்டது. உடனே அவன் யாரும் பார்க்காதபடி மெதுவாக அறைக்குள்ளே புகுந்தான். அங்கே இருந்த அத்தனை பழங்களையும் தின்று தீர்த்தான். கடைசியில் பழங்கள் இருந்த இடத்தில் தோள்களை வைத்துவிட்டு மெதுவாக வெளியில் வந்துவிட்டான். சிறிது நேரம் சென்றது. பெரியம்மா மூத்த பிள்ளையை அழைத்து, தம்பி, அறைக்குள்ளே இருக்கும் பழங்களை எடுத்துக்கொள்ளச் சொன்னேனே, நீ இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லையா என்று கேட்டாள். இல்லையே என்றான் அவன். சரி, உடனே போய் எடுத்துக்கொள், சுப்புரத்தினத்திற்கு தெரிந்தால் விடமாட்டான் என்றாள் பெரியம்மா. உடனே அவன் ஆவலாக அறைக்குள் ஓடினான். வாழைப்பழங்கள் இருந்த இடத்தை நெருங்கினான். தோள்களை கண்டதும் திடுக்கிட்டான். உடனே பெரியம்மாவிடம் திரும்பி வந்து கலக்கத்துடன் விஷயத்தை கூறினான். பெரியம்மா சுப்புரத்தினத்தை கூப்பிட்டு கேட்டாள். ஆம், நான் தான் செய்தேன் என்று அவன் துடுக்காக பதில் சொன்னான். பெரியம்மா கோபம் கொண்டாள். வாயில் வந்தபடி திட்டினாள். இந்த செய்தி சுப்புரத்தினத்தின் அப்பாவுக்கு எட்டியது. உடனே சுப்புரத்தினம் நடந்ததை நடந்தபடி ஒரு காகிதத்திலே எழுதி அப்பாவிடம் கொடுத்தான். எப்படி எழுதி கொடுத்தான்? வசனத்திலா? இல்லை இல்லை, பாட்டிலேயே எழுதி கொடுத்தான். அப்பா அந்த அழகான பாட்டை படித்ததும் மிகவும் வியப்படைந்தார். அவனை பாராட்டினார். சிறு வயதிலேயே பாட்டு எழுதிய சுப்புரத்தினம் பிற்காலத்தில் தமிழ்நாடு போற்றும் ஒரு சிறந்த கவிஞராக திகழ்ந்தார். என்ன, சுப்புரத்தினமா? அப்படியும் ஒரு கவிஞர் இருக்கிறாரா என்ற சந்தேகம் உங்களில் சிலருக்கு தோன்றுகிறதல்லவா? ஆம், தோன்றத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த சுப்புரத்தினம் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் அல்லவா ஒளிந்து கொண்டிருக்கிறான்.